பிரைஸ் லார்ட் பெஸ்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க ரொம்ப தாகமா இருக்கிறீங்களா அப்படிங்கறதுக்கான ஒரு நாள் அடையாளம் பத்தி நம்ம பாக்குறோம். பொதுவாகவே எல்லா கிறிஸ்தவங்களுமே ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கிறவங்க தான், கேட்கறவங்க தான். இருந்தாலும் தாகம்ன்றது வேற, சும்மா தண்ணி குடிக்கிறது வேற, தாகத்தோடு தண்ணி குடிக்கிறது வேற. அதனால அது மேல நீங்க தாகம் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு நாள் அடையாளங்களை நம்ம விரிவா பார்க்கலாம். வாசிப்பீங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக சொல்லிய வாக்கு தத்தங்களை இல்ல வசனங்கள், இப்ப இந்த வருட வாக்கு தத்தங்கள் இல்ல ரட்சிப்பின் வாக்கு தத்தங்கள், ஏதாவது ஆண்டவர் உங்களுக்காக சொல்லி இந்த வாக்கு தத்த வசனங்கள் இதெல்லாம் வந்து பொக்கிஷம் மாதிரி நீங்க வந்து அதை பாதுகாப்பீங்க. அதுல டைரியில எல்லாம் எழுதி வச்சு இல்ல அடிக்கடி அதை வந்து நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்து அந்த அளவு பொக்கிஷம் போல நீங்க பாதுகாப்பீங்க. ஒரு தங்கத்தையோ ஒரு வெள்ளியோ இல்ல ஒரு விலையிருந்த ஒரு பொருட்களையோ நம்ம வந்து வேல்யூ பண்ணுவோம். ஒரு போனே வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணி பார்ப்போம். அது போலதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்கள், உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வசனங்கள் நீங்க ரொம்ப வேல்யூ பண்ணி நீங்க வந்து நினைப்பீங்க. அதுக்கான ஒரு வசனம் கூட வாசிக்கலாம், யோபு 23:12. அவர் உதடுகளை கற்பனைக்கு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு வேண்டிய சாப்பாடு பார்க்கிலும் நான் வந்து அதிகமா காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது போலதான் அவருடைய வார்த்தையை நீங்க வந்து ரொம்ப வேல்யூ பண்ணி பொக்கிஷனா வைப்பேன். அடுத்து மூச்சாதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டருடைய வசனத்துக்கோ இல்ல ஆண்டருடைய வார்த்தைக்கோ நம்ம தாகமா இருக்கிறோம் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா வந்து, நமக்கு எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி, ஆண்டருடைய வார்த்தையை கேட்க அன்னைக்கு வந்து எப்படி வந்து இயேசுவின் இடத்துல வந்து மரியாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மரியாளுக்கு வேலை இருந்துச்சு. உண்மையாமே மரியாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா உபசரிக்கணுங்கிற வேலை இருந்துச்சு, அது கடமையா கூட இருந்துச்சு. ஆனாலும் அதெல்லாவற்றையும் தாண்டி அவங்க ஆண்டவர் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் முக்கியமா ஆண்டவர் வாயில இருந்து புறப்படுகிறதான அந்த வார்த்தைகள், அதை வந்து அவங்க வந்து அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. ஒருவேளை நீங்க தாகமா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பிரசங்கமோ பிரசங்க நேரத்தை வந்து ஒரு தூங்குற நேரம் அப்படிங்கிறத மாத்தி ஆண்டவர் வந்து இன்னைக்கு என்கிட்ட என்ன பேச போறாருங்கிற அந்த ஒரு வார்த்தை கூட விடாம அந்த நம்ம டைரியில எழுதி வைக்கிறதா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி யூடியூப்ல மெசேஜ் கேட்கறதையும் நல்ல ஒரு ஆர்வமா கேட்கறது, எந்த வகையான ஆண்டருடைய வார்த்தையை கேட்கனாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆண்டருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்களும் வந்து ஆண்டருடைய வசனத்துக்கு ஆண்டருடைய வார்த்தைக்கு தாகமா இருக்கீங்க அப்படின்னு அறிஞ்சுக்கலாம். நாட்டாலாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் வந்து ஒரு வெறுமையான ஒரு சாதாரண வசனம் கிடையாது, அது ஒரு ஜீவனுள்ள வசனம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மத்த புக்ஸ் படிக்கிற மாதிரி நம்ம பைபிள் படிக்க கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஜீவனுள்ளது, இது வந்து உயிர் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்குமே உயிர் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு எப்படி எனக்கு உயிர் இருக்கு, உங்களுக்கு உயிர் இருக்கு, இதெல்லாம் உயிருள்ள ஜீவன் சொல்லுவோம். அதே மாதிரி பைபிள்ல இருக்க ஒவ்வொரு ஒரு வார்த்தைக்குமே அதே நம்மளுக்கு எப்படி எவ்வளவு உயிர் இருக்கோ அதே மாதிரி அதுக்கும் உயிர் இருக்கு. அதனால ஆண்டவருடைய வாயில ஒரு வார்த்தை புறப்பட்டா கூட அது வந்து ஜீவன், அது வந்து அந்த வேலையை செய்துட்டு தான் போகும் அப்படின்னு வந்து இருக்கு. நம்ம பைபிள கூட வாசிப்போம், நூற்றுக்கு அதிபதி கூட வருவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு எல்லாம் வரவேண்டாம், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அதுவே போதும், என் வேலைக்காரன் சுத்தமாயிருவான். அப்ப அவர் அந்த பிலீவ் பண்றாரு, அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. அந்த வார்த்தை சொல்லிட்டாருன்னா அது அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தை அப்படியே ஆகும்ன்றத பிலீவ் பண்ணாரு. நம்ம ஒரு வசனம் கூட வாசிக்கிறான், ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க, ஆண்டருடைய வார்த்தை வந்து ஜீவன் உள்ளது அப்படின்றத நீங்க புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப இந்த நாலு விஷயங்கள் நம்ம பார்த்தோம், இந்த நாலு விஷயங்களும் உங்களுடைய லைஃப்ல இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டருடைய வசனத்து மேல நீங்க அதிகமா தாகமா இருக்கிறீங்க அப்படின்றக்கான ஒரு அடையாளம். நிச்சயமா இப்ப வரைக்கும் உங்களுக்கு தாகம் இல்லை அப்படின்னா, இனிமே ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு அப்படின்றக்காக நீங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, நல்லா தாகத்தோட பயப்படுங்க. அது மூலமா உங்களுடைய லைஃப் வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த சத்தியம் வந்து அனைவருக்கு தெரியாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.